மாஸ்டர் டீசர் மோஸ்ட் வாண்டட் மூவி ஆஃப் திஸ் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல வந்து மாஸ்டர் டீசர் பத்தி என்னோட ஒப்பீனியன் அதாவது ரியாக்ஷன் இருக்காது இருக்காது என்னோட ஒப்பீனியன் இந்த டீசரை பத்தி மெயினாக தளபதி விஜய் பத்தி மியூசிக் அனிருத் பிஜிஎம் பத்தி விஜய் சேதுபதி பத்தி டிரைக்டர் லோகேஷ் பத்தி பிளஸ் பாலிவுட்ல இருக்க நிறைய ரிவியூவர்ஸ் ரியாக்ஷன் பண்றவங்க அவங்க இந்த மாஸ்டர் டீசர் பத்தி என்ன பேசியிருக்காங்க அதுவும் உங்களை ஷேர் பண்ண போறேன் த ரீசன் இஸ் பிகாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ ரீசெண்டா வந்து என்னோட சேனலில் வந்து வேற டாபிக் வேற கண்டென்ட் ஓடினு இருக்கு ஸோ ஐ மீன் டச் வித் லோட் ஆஃப் பாலிவுட் ஐ மீன் நார்த்தைல இருக்க யூடியூபர்ஸ் ஸோ அவங்களாம் வந்து நேற்று இதை பத்தி எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அண்ட் இங்க துபாயில இருக்க தமிழ் மக்கள்ஸ் என்ன சொல்வாங்கன்னா இந்த படம் தயவு செஞ்சு தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க அதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தமிழ் மக்களே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தமிழாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் துபாய் தமிழன்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கேஷி வணக்கம் 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 நேற்று தீபாவளி எப்படி போயிருந்துச்சு அம் ஷுர் நீங்களாம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ தமிழ் மக்களேஸ் நேற்று த மோஸ்ட் வாண்டட் மூவி ஆஃப் திஸ் இயர் மாஸ்டர் டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நமக்குலாம் தெரியும் நேற்று திவாலி தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீஸ்டாக தான் இருந்திருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இங்கே துபாயில் இருக்க தமிழ் மக்கள்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த டீசர் வந்து ஆன் டைமில் பார்த்து ரிவியூ ரியாக்ஷன் பண்ண முடியல எஸ் டீசரை பார்த்தேன் மொபைலில் தான் பார்த்தேன் ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து இந்த டீசர் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு தான் வந்தோம் வந்து அந்த டீசரை பார்த்தேன் ஃபோக்கே டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டீசர் ப்ளஸ் விஜய் சேதுபதி ப்ளஸ் நம்ம தளபதி ஃபோஷுவர் அண்ட் லோகேஷ் த டேரக்டர் த என்டையர் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு அதாவது ஒரு த வே அந்த கேப்சர் த வே தேவ் எடிட்டட் த வே அந்த மியூசிக்கை போட்டது ப்ளஸ் த மெயின் திங் இஸ் தளபதி அவரும் வந்து இந்த டீசரில் த வே இஸ் ப்ரெசன்ட் ரொம்ப வேறு லெவல் விஜய் சேதுபதி கூட சொல்லலாம் அவரும் இந்த இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தளபதி வந்து ஒரு ப்ரொஃபஸராக பண்ணிட்டு இருக்காரு ஸோ தளபதியோட அப்பியரன்ஸ் இந்த டீசரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸில் ஒரு மாதிரியாக இருக்கார் தளபதி விஜய் இந்த டீசியில் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சேம் டைம் அந்த லாஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியும் தளபதியும் ஃபேஸ் டு ஃபேஸ் இட் வாஸ் ட்ரில்லிங் எனக்கு அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் பஞ்சு கூட நல்லா இருந்துச்சு செகண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் த பிஜிஎம் அஃப்கோர்ஸ் மியூசிக் அனிருத் வேற லெவல் தெறிக்க தான் விட்றாரு ஆனால் இந்த பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப இந்த டீசியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மாஸ்டரில் வந்த எல்லாம் பாட்டும் நான் கேட்டிருக்கேன் மாஸ்டரோட பாட்டு ஃபுல் ட்ராக் என்கிட்ட இருக்குது ஆனால் இந்த டீசரில் வந்து பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இன்னும் அது கேட்டுனே இருக்கேன் என்னோட இதில் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஒரு அப்லிஃப்டிங் பிரைட் அண்ட் ஒரு மாதிரி என்னது ஒரு பாசிட்டிவ் மாஸான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு அண்ட் இட் வாஸ் அப்சுலூட்லி சூப்பர் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அகேன் அனிருத் த ராக் ஸ்டார் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம் ஸோ அமேசிங் ஜாப் டன் பை அனிருத் அவர் வந்து ஃபுல் க்ரெடிட் ஹேஸ் டு கோ செகண்ட் பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி எஸ் விஜய் சதுபதி இந்த படத்தை வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாக பண்ணின்னு இருக்காரு அதுதான் இது வரைக்கும் நாங்கள் எல்லோரும் கேட்டுன்னு இருக்கோம் மேபி தேர் ஷுட் பி அ ட்விஸ்ட் ஆர் சேஞ்ச் இருந்தாலும் அவரோட அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இப்போ அவர் வர படம்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஆல் தி பெஸ்ட் விஜய் சதுபதி இந்த காம்போ தளபதி விஜயும் விஜய் சேதுபதியும் இந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ அண்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு போகுதுன்னு ஐம் ஐம் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதாவது இந்த படத்தை வந்து இங்கே துபாயில் தமிழ் மக்கள்ஸோட இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப 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 ஆசையாக இருக்கேன் ஸோ சில பேர் சொல்லுங்க உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஸோ லெட்ஸி லைக் ஆஸ் இட் இந்த காம்போ வேறு லெவல் அடுத்தது வந்து டேரக்டர் லோகேஷ் அவருக்கு வந்து ஒரு தலைப்பு இந்த இந்த மாஸ்டர் படம் ஹிட்டான ஹிட் ஆகும் இந்த மாஸ்டர் படம் ஹிட்டான காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஷ் ஷுவர் கோபி தளபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோன் அப்படி அனிருத் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கோன்னு விஜய் சேதுபதி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோன் அப்படி லோகேஷ் ஃபர்ஷ் ஷுவர் லோகேஷ் வந்து இந்த அவர் வந்து இந்த டீசரோட எடிட்டே பார்த்திங்கன்னா த வே ஹிஸ் கேப்சு த வே ஹி அவர் வந்து நம்மளுக்குலாம் டிஸ்பிளே பண்ணது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது சில கட் 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 அண்ட் அந்த ஃபைட் அந்த அங்கே விஜய் சதுபதி ஒரு பஞ்சு கொடுக்கும்போது இங்கேயும் தளபதி ஒரு பஞ்சு கொடுப்பாரு ஸோ தேட் வாஸ் ஆல் ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு அண்ட் க்ரெடிட் கோஸ் டு த எடிட்டர் எஸ் லோகேஷோட ஸ்டோரி இப்போ வர படம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட்டானு இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் ஆல்சோ கொண்டு பி அ சூப்பர் சூப்பர் ஹிட்டாக இருக்கணும்னு பார்க்குறேன் கன்ஃபார்ம் ஒரு ஹீட்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து லொகேஷர் வந்து ஆல்சோ ஷூட் பி கெடிட்டட் அண்ட் ஃபோகே ஃபோகே வந்து சொல்லும் போது எனக்கு வந்து நேற்று மொபைலில் பார்க்கும்போது அந்த அந்த ஃபீலிங் எனக்கு அவ்வளோ தெரியல பட் ஆனஸ்ட்லி அது ஒரு பெரிய ஸ்க்ரீனை பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து ஃபோக்கேட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் அதுவும் எஸ்டி தாண்டி டூ கே தாண்டி ஃபோகே வந்திருக்குன்னா அதுவும் டீசர் வந்திருக்குன்னா சூப்பர் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக் இது வந்து ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஃபோகே டீசர் இன் சவுத் இந்தியா ஒன்ஸ் அகெயின் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக் அகெயின் இன் கேஸ் இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இருக்கலாம் ஸோ இந்த ஃபோகே வந்து டீசர் வந்து ரொம்ப ரொம்ப இருந்துச்சு த மெயின் மேட்டர் இந்த இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் இருக்க மெயினாக நார்த் சைடில் இருக்க யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் சில பேர் நிறைய பேர் கூட சொல்லக்கூடாது சில பேர் வந்து என் கூட டச்சில் இருக்காங்க பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நான் பேசுகிற டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சில நார்த் சைடில் ஹிந்தி யூடியூபர்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுற நிறைய அப்டேட்ஸ் இருக்குது சில டாபிக்ஸ் நாங்கள் பேசுகிறது இப்போ ரீசெண்டாக ஸோ இப்போ நேரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து சம்மந்தமில்லாத யூடியூபர்ஸ் வந்து மாஸ்டரோட டீசர் பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க அதுவும் ரெஸ்பெக்ட் கொடுத்து விஜய் சேதுபதி சார் தளபதி சார் தளபதி விஜய் சார் அதுக்கப்புறம் அனிருத் சார் நிறைய ஹிந்திலேயே பேசி ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க சில சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் ஒன் பாயிண்ட் மேலேயே மில்லியன் வியூஸ் சாரி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்களோட சேனலில் வந்து இந்த வீடியோ போடுறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ப்ளஸ் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து சில சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து சவுத் இண்டியன் மூவி ஆர் மெயின்லி காலிவுட் மூவிஸ் பற்றி அவங்க வந்து ரிவ்யூ ரியாக்ஷன் ஷேர் பண்ணதில்லை பட் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்கன்னா தட் ஷுட் பி அ ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் ஃபார் த தமிழன்ஸ் ஃபார் தளபதி அண்ட் இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஸோ அது வந்து நேற்று வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இட் வாஸ் நைஸ் நீங்களும் வந்து யூடியூப்பில் வந்து போடலாம் மாஸ்டர் டீசர் ரியாக்ஷன் பை ஹிந்தி அப்படிலாம் போட்டிங்கன்னா அவங்க நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வருவாங்க பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எஸ் பாசிட்டிவ் சில சில பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அப்படி அது என்ன பண்ணுறது நெகட்டிவாக தான் பேசுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை தளபதி வேற லெவல் இப்போ மெயினாக வந்து துபாயில் வந்து இப்போ நிறைய தியேட்டர்ஸ் இங்கே திறந்துருக்காங்க எனிவேஸ் எவ்ரி திங் இஸ் பேக் டு நார்மல் இருந்தாலும் வந்து தமிழ் படம் வந்து எங்களுக்கு வந்து இங்கே பார்க்குறது ஒரு கிக்கு அவ்வளோவா இல்லை இந்தியாவில் அதுவும் மெயினாக சென்னையில் சத்தியம் டேவிடரில் பார்க்குற கிக்கு வேறு லெவல் ஸோ இப்போ வந்து இந்த லாக்டவுனில் வந்து படம் டவுன் ஆயிடுச்சு தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ சூரிய போற்றி வந்து சூரிய படம் வந்து இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேசானில் அந்த படத்தை பற்றி நான் வரேன் பிகாஸ் நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் ஒன்று அந்த படம் நான் பார்க்கல அண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து அது சூரிய படம் வந்து இட் ஷுட் பி இன் த தியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ஹோப் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இங்கே இருக்க துபாயில் தமிழ் மக்கள்ஸ் வந்து தி ஆர் ரிக்வெஸ்டிங் ரிக்வஸ்டிங் ட்விட்டராகட்டும் சரி நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து இந்த கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க சரி இந்த படம் வந்து எப்படியாச்சும் வந்து துபாயில் யுஏஇில பேசிகலி அபுதாபி துபாய் ஷாஜா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மெயினாக எல்லா இடத்துலையும் யூஏயில் தியேட்டர்லேயும் வந்துச்சுன்னா எல்லா இடத்துல வந்துடும் பிகாஸ் இங்கே வந்து தியேட்டர் விஸ் ரன்னிங் வெரி வெல் ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் அதுதான் தட் யுஏல வந்து மாஸ்டரோட படம் எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் இல்லாமல் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அதுதான் இங்கே இருக்க தமிழ் மக்களோட ரிக்வெஸ்ட் அண்ட் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன் அண்ட் எனக்கும் ஒரு ஆசை பிகாஸ் நான் வந்து ஒரு நாலு மூணு மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன் தட் இங்கே இருக்க தமிழ் மக்கள்ஸ் வந்து தளபதி ஒரு ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்காங்க எஸ் தலை ஃபேன்ஸும் இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க விக்ரம் ஃபேன்ஸ் இருக்காங்க பட் தளபதி ஃபேன்ஸ் வந்து இங்கே துபாயில் வந்து நாங்கள் வந்து வி வான்ட் மேக் இட் கொஞ்சம் பிக்காக பண்ணோம் மாசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கோம் ஸோ அந்த காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாஸ்டர் படம் இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்களாம் ஒரு கூட்டத்தோடைய போய் அந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் ரிவ்யூ தான் ஸோ தமிழ் மக்களே ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ ரியாக்ஷன் ரிவ்யூ இல்லாமல் ஒரு ஒப்பீனியன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் சில சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இந்த டீசர் அதுதான் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சைடில் வந்து நம்மளோட சேனலில் வந்து வேற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால தான் என்னோடய ஒப்பீனியன் என் இங்கே இருக்கிற துபாய் தமிழ் மக்கள்ஸ் என்னெல்லாம் பேசுகிறாங்க இதை பற்றி அதுவும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் பாலிவுட்டில் தான் பேசுனது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு ஸோ மெயினாக அதுதான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன் பிகாஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஒரு மூணு மாதமாக என்னோடய சேனலில் வர நிறைய டாபிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரிலேட்டட் ஆகாமல் பாலிவுட்டில் ரிலேட்டட் இருக்குது ஸோ அதால் எங்களுக்கும் பாலிவுட்டோட யூடியூபர்ஸ்க்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ தமிழ் மக்களே சே உங்களுக்கு குடிசைகளில் வேறு வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா ஃபார் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி ரொம்ப நாள் கட்சி இதை சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன் ஆகிட்டீங்க பா ரொம்ப நாள் ஆச்சுப்பா இதை சொல்லி தமிழ் மக்களே கூடிய குடிச்சுக்களை வந்து சுஷாந்தோட அப்டேட் சொல்ல பார்க்குறேன் தென் ஹேவ் அ பியூட்டிஃபுல் சண்டே காட் பிளஸ் யூ கைஸ் அண்ட் ஐ ஹோப் யூ ஹேவ் அபூட்டிஃபுல் சண்டே ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் அ பியூட்டிஃபுல் தீபாவளி பீஸ் கைஸ்